உறவுகள் யாருக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகள் வந்து நேரடியாக அரசாங்கத்திட்ட நெல்லை விற்கிறதுக்கு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் சார்பாக நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல் குறித்து தான் இன்றைக்கி நம்ம முழுசாகவே பார்க்க போகிறோம். இது விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதும், விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு சில இடங்களில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை எந்த அதிகாரிகிட்ட நம்ம புகார் கொடுக்குறது, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரி செய்யுது அப்படிங்கிற விவரங்களை குறித்தா இந்த வீடியோவில் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ரெண்டு உறவுகள் வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சகோதர காளிதாஸ் அவங்களையும் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தம்பி உப்பூர் சரவணன் வந்திருக்காரு. ஏற்கனவே நம்ம வந்து அவரை பற்றி சொல்லியிருக்கேன், பட் ஆனால் இப்போ தான் வந்து முதல்ல நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேர் இடையில் நம்மளும் சேர்த்து இந்த தகவலை வந்து நம்ம பரிமாறிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் சார்பாக எடுக்கிற அந்த நெல் கொள்முதல் வந்து விவசாயிகளுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருக்கா? கண்டிப்பாக சார், அரசு கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி யாருக்காக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக தான் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் அலுவலகங்கள் தான் சரியாக செயல்பட்டால் கண்டிப்பாக எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தாலும் அந்த செயல்பாடு கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். இப்போதுலேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தனியார் நெல் கொள்முதல் நிலையம்லாம் பார்த்தீங்கன்னா 60 கிலோ மூட்டை 950 ரூபா, இப்போ 62 கிலோ தோராயமாக ஒரு 950 ரூபான்னு எடுக்கிறான்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அரசு கொள்முதல் நிலையத்தில் போடும்போது 40 கிலோ கணக்கு அப்படி போகிறப்ப அவங்களுக்கு 850 ரூபா அந்த தோராயமாக அந்த இதில் வரும்போது அவங்களுக்கு 100 ரூபானே வித்தியாசம், 20 கிலோவில் அவங்களுக்கு 100 ரூபா வித்தியாசம் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பயன்தானே. கண்டிப்பாக. இதுக்கு ப்ராசஸ் என்ன, இது எப்படி வந்து அப்ளை பண்ணி இணையத்திலே அப்ளை பண்ணுறதா தான் நானும் பார்த்தேன். நான் அதை குறித்து நான் உறவுகள் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இது ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத உறவுகள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நட்புவட்டங்கள் பல பேர் வந்து, இளைஞர்கள் பல பேர் வந்து துடிப்பாக இந்த மாதிரி செயல்களை இறங்கி அதாவது விவசாயிகளுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு தொழிலாகவும் இருக்குன்ற மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அனுபவத்திலையும் நம்ம கண்கூடாக பார்த்த நம்ம கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய டிபிசின்னு சொல்கிற டைரக்ட் பர்ச்சேசிங் சென்டர், அந்த அந்த இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பயனுள்ளதாகவும் இருக்குது. அதோடய முறை என்ன, கொஞ்சம் விவசாயிகள்லாம் ஒரு சில பேர் நினைப்பாங்க அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் பதிவு பண்ணணும், அது ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு ஃபோன் தேவை, லேப்டாப்பில் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு சில இசேவை மையங்கள்லேயும் அந்த இதை பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம TNCSE தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அந்த இணையதளத்தில் போய் அதிலே கேட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள். அது அதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உள்நுழைவுன்னு சொல்லி பதிவு பண்ணுறதுக்கான ஒரு இணைப்பு இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை போட்டு நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப உங்கள் பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் கேட்கும். உங்கள் பெயர், நீங்கள் எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க, உங்களுடைய மொத்த விவசாயம் பண்ணதில் மொத்த எவ்வளோ நெல் மூட்டை உங்களுக்கு வந்துச்சு, எத்தனை கிலோமீட்டர் தோராயமாக வந்தது, இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்சூரன்ஸ் பதிவு பண்ணுறதுக்காக வாங்கின அடங்கல்கள், ஒரு ஆளுக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பரை வச்சு தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஆளுக்கு தான் பதிவு பண்ண முடியும். மற்ற இது மாதிரி ஒரு ஆளுக்கு ஒன்றுக்கு மேலே பதிவு பண்ண வாய்ப்பு கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒன்று தான் பதிவு பண்ண முடியும். எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்ற கணக்கில் பார்த்து ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 60 மூட்டை முதல்கணும், அதாவது 40 கிலோ மூட்டை 60 மூட்டை வரை நேரடி கொள்முதல் நிலையத்தில் வந்து நீங்கள் விற்பனை செய்யலாம். அது அதிலே உங்களுக்கு வங்கி கணக்கு எல்லாமே கேட்டுரும், IFSC கோடு எல்லாமே கேட்டுரும். நீங்கள் அடங்கல் எல்லாம் கொடுத்தோன்னே அந்த நீங்கள் பதிவு பண்ணவங்க உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக எல்லா தகவலும் வந்துடுது. எல்லா தகவலும் இந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மூட்டைக்கு நீங்கள் பதிவு பண்ணீங்க அந்த தகவலும் வந்துடுது. அது வந்து உங்களுக்கு இந்த பதிவு பண்ண உடனே நேரடியாக யாருக்கு போகுதுன்னா உங்கள் எந்த வருவாய் கிராமத்தை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அந்த வருவாய் கிராமத்தோட கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துக்கு அவங்க போயிடும். அவங்களுக்கு ஆன்லைனில் வந்தோடனே அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்க அடங்கல் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணி போயிட்டு எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் அங்கீகாரம் கொடுத்து அப்ரூவல் கொடுக்குறப்ப உங்களுக்கு SMS வந்துடும், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் வந்து உங்கள் நெல் கொள்முதலை வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து இந்த தேதியில் வந்து உங்கள் இத்தனை மூட்டை குறிப்பிட்டு நீங்கள் குறிப்பிட்ட இத்தனை மூட்டையை வந்து நீங்கள் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யலாம் அப்படின்ற குறுஞ்செய்தியும் வந்துடுது நமக்கு. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், என்றைக்கு தேதியில் நீங்கள் பதிவு பண்ணீங்க,
எத்தனை மூட்டை பதிவு பண்ணீங்க, இப்போ யார்கிட்ட இருக்குது, ஒரு மூட்டையோட ரேட்டு எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, அந்த ஃபுல் டீட்டெயிலே நீங்கள் அதிலே ட்ராக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக. அது வந்து தனியார் இணையதளங்களுக்கு நிகராக அந்த இணையதளம் வந்து வடிவமைக்கப்பட்டு அனைத்து பயன்களும் கண்டிப்பாக அதில் இருக்குது. இப்போ நம்ம தொண்டி உப்பூர் அந்த பக்கம் ஏரியாவிலாம் இந்த டிபிசி வச்சுருக்காங்களா தம்பி? நீங்கள் இருக்கு நம்ம ஊர்லேயே இருக்குது. சரி சரி சரி. இப்போ இடையில மழை பெஞ்சிச்சில்ல, அப்போல்லாம் உங்கள் டிபிசியில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சா? அப்படி எதுவும் பாதிப்பு இல்லைங்க. ஆ, பாதிப்பு இல்லை. ஓகே ஓகே. இல்லை, தார்பாய் வச்சு மூடிட்டாங்க. தார்பாய் வச்சு மூடிட்டாங்க ஓரளவுக்கு. சரி சார். இப்போ நம்ம ஏரியாவில் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னதாக வந்து ஒரு மழை பெஞ்சது. நான் யதார்த்தமாக டிபிசி பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ நல்ல மழை, சரியான மழை. அந்த மழை பெய்த வீடியோ கூட நம்ம சைடில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம். அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போவே வந்து ஒரு 8000 மூட்டை வந்து இந்த டிபிசியில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ தான் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தான் தார்பாயை எடுத்துகிட்டு வந்து பகுதியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மூடினாங்க. ஸோ ஒரு சில விவசாயிகளுக்கு அங்கே வந்து நெல் கொட்டி போட்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. தார்பாய் வந்து போட்டாலும் கூட அந்த தெரு தண்ணி ஓடி அந்த கீழே வச்சிருக்கிற நெல் பாதிப்பாகுது. இந்த மாதிரி வந்து உடனே வரக்கூடிய நெல்லை வந்து அவங்க அரசாங்கம் கொள்முதல் பண்ண உடனே அதை ஏன் எடுத்துட்டு கூட நான் காலி பண்ணி, இல்லை வெளியில் அடக்கூடிய நெல்லை உடனே காலி பண்ணி ஏன் கொண்டு போகிறாங்க? இந்த ஃபஸ்ட்டு நிலை அதிகாரி யார், ரெண்டாம் நிலை அதிகாரி யார், மூணாம் நிலை அதிகாரி, இதை கொஞ்சம் சொல்லுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை வந்து விற்பனை செய்யணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ணும்போது அதிலே டேட்டு கேட்குது, எந்த தேதி, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ மூட்டை, ஒரு நாளைக்கு 1000 மூட்டை இப்போ கணக்கீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 மூட்டை ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்துலேயும் அவங்க வசூல் செய்யணும் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு டிபிசிலையும் ஒரு நாளைக்கு 1000 நெல் மூட்டை வந்து கண்டிப்பாக கொள்முதல் பண்ணணும், டார்கெட் 1000 மூட்டை நம்ம கண்டிப்பாக. இப்போ வந்து இது வந்து பொதுவானது, இந்த ஊர் பொறுத்து இல்லை தாலுக்காவை பொறுத்து இல்லை மாவட்டத்தை பொறுத்து மாறுபடல, பொதுவாக எல்லா டிபிசிலையும் ஒரு நாளைக்கு 1000 மூட்டை எடுக்கணுன்ற ஒரு கொள்கையோட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் எல்லா இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு எடுக்கிற மாதிரி தெரியலை. அது ஒரு சில நண்பர்கள் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் 200-300 டீ குடிக்க போயிடறாங்க, வானம் காற்று போகிற அது வெயில் அடிக்குது, ஏதோ ஒரு காரணம் சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை. ஆனால் இது எப்படி மாறும்னா, இப்போ அந்த இடத்துல கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவரோட மேற்பார்வையில் தான் நெல் வந்து நம்ம மூட்டையை எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை அப்படியே மூட்டையை மாற்றி போடுறதில்ல, அந்த நெல்லை வந்து ஃபில்டர் பண்ணி காற்றுல வந்து அதில் இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாமே வெளிலாம் போனதுக்கப்புறம் நிகர எடை எவ்வளோ இருக்குதோ அந்த இதை தான் நம்ம பேக்கிங் பண்ணி பண்ணுறாங்க. அது நம்ம எடுத்து வர ஒரு எந்த கோணியில் எடுத்து வந்தாலும் அந்த மூட்டையை அந்த மிஷின் மேலே கொட்டி ஃபில்டர் பண்ணிட்டு வர நெல்லை தான் அவங்க பிடிக்கிறாங்க. அப்படி பார்க்கறப்ப அதில் இருக்க வேஸ்டேஜ் வைக்கல் சின்ன சின்ன தூள்கள் எல்லாமே அதில் போயிருது. போய் அந்த மாதிரி மூட்டை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ எவ்வளோ மூட்டை வேணாலும் போகலான்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டைன்னு சொல்லி போட்டோம். போடும்போது அந்த உங்களுக்கு தேதி பதிவு பண்ணும்போது தேதி வந்துடும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 மூட்டைனா 1000 மூட்டத்துக்கான பதிவு பண்ணுறப்ப அதிலே காட்டியிருப்பது, ஒரு நாளைக்கு இத்தனை மூட்டை அவைலபிள் இருக்குது இன்றைக்கி தேதியில். அதாவது ஒரு சில மண்டபம்லாம் புக் பண்ணுறப்ப இல்லை ஹோட்டல் புக் பண்ணுறாங்களா இந்த தேதியில் இவ்வளோ ட்ரெயின் டிக்கெட் பண்ணுறோம், இந்த நாளில் இவ்வளோ ஃபுல்லாகிருச்சு, இவ்வளோ பெண்டிங் கிடக்கு, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் புக்கிங் பண்ணும்போது அந்த தேதியிலே காட்டியது உங்களுக்கு நீங்கள் ஸ்லாட் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிடுது. இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு என்றைக்கு ஸ்லாட்டு காட்டுதோ அவைலபிள் இருக்குதோ அந்த ஸ்லாட்டு, இல்லை உங்களுக்கு வேண்டிய தேதியில் நீங்களே ஒரு தேதியை தேர்வு செஞ்சுக்கிறீங்க, அந்த தேதியில் தான் நீங்கள் நெல்லை வந்து நீங்கள் விற்பனை செய்ய முடியும்போது. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து மலையில் நடந்து போய் வீணாக போகுதுன்றப்ப அது வந்து அரசு பொறுப்பே இருக்க முடியாது. முன்னாடி நீங்கள் தேதியை தேர்வு செஞ்சுறீங்க, அது தேர்வு செய்யறீங்க. அப்போ அந்த தேர்வு செஞ்ச தேதி அன்னைக்கோ இல்லை ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் கொண்டாந்து நீங்கள் நெல்லை வந்து நீ வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் அடுத்த உடனே வைக்கிறதுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு இடையிலன்னு சொல்லி நேரடியாக மொத்தமாக கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டாந்து பாதுகாத்து தார்பாய் போட்டு எல்லாம் வைக்கிறதுனா ஒரு சில இடங்களில் என்ன மாதிரி ஆகுதுன்னா நம்ம தேதியை தேர்வு செஞ்சிடும். அப்போ என்ன பண்ணால் அந்த ஃபில்டர் பண்ணுற மிஷின் ரிப்பேரு இல்லை பில்லு போடுறப்ப ஏதோ இதுவாக இருக்குது, இல்லை ஆள் இன்றைக்கி லோடு மேன் யாரும் வேலைக்கு வரலாது, இல்லை வேறு ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் சொல்லி இன்றைக்கி போட முடியாமல் ஒரு மூட்டோடு எடுக்க முடியாமல் போச்சு, இல்லை 1000 வந்து 50-100 தான் எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப அன்றைக்கி 1000 மூட்டைக்கு மிச்சம் மீதி இருக்கிற 800 மூட்டைகள் 700 மூட்டைகள் அப்படியே தேங்கி கிடக்குது. இந்த மூட்டையை வந்து அடுத்த ஸ்லாட்டுலையும் போட முடியும், ஏன்னா அடுத்த ஸ்லாட்டுக்கு 1000 மூட்டை இருக்குது அவங்களோட தான் போட முடியும். அப்போ நடுவில் நேரம் கிடைக்கும் போது அனுசரிப்பு, இல்லை மூட்டை கம்மியாக கிடைக்கிற நேரத்தில் இருக்கிற அன்னைக்கு இந்த மூட்டையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இல்லை பெருமழை வந்துருச்சு அன்றைக்கி ஒன்றுமே போட ஒரு மூட்டையோட எடுக்க முடியாது மூட்டையில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில் தேங்கி கிடக்கக்கூடிய மூட்டைகளை வந்து யார் பொறுப்பேற்றுக்குருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி பெரியா இருக்குது. கண்டிப்பாக நான் இதை பார்த்தேன், மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நிறைய விவசாயிகள் வந்து கொட்டி போட்டிருக்கிறாங்க. அப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, டிபிசியில் எடுக்காமல் கிடக்கு. அப்போது இவங்க அந்த டயத்துக்கு தானே கொண்டாந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ போகுது, இவ்வளவு வேஸ்டேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பே இருக்க முடியும் அப்படிங்க. அப்போவே நேரலை கூட நான் வந்து பண்ணேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வரது கிடையாது. அதாவது பொதுமக்கள் வந்து குறைஞ்சது 5-8 மாதம் வர
களை எடுத்து நாற்று நட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் போட்டு பொத்தி பொத்தி பாதுகாத்து அந்த சூழ்நிலைக்கு தேவைக்கேற்ப மழை வரணும், மழை வரலாம் தண்ணி பாய்ச்சும், இவ்வளோ செயல்பாடுகள் செஞ்சதுக்கப்புறம் 6 மாதம் 5 மாதம் பொறுத்திருந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் மழையில் கண்டிப்பாக மன வேதனையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போ விவசாயிகள் போட்டதுக்கப்புறமும் அது அரசாங்கம் கொள்முதல் பண்ணிட்டாலும் கூட அது மழையில் நடந்தாலும் அரசாங்கத்துக்கு இழப்பு தானே? அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வந்து சும்மா நம்மளோட வரிப்பணம் தானே. கண்டிப்பாக ஒரு சில டிபிசி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா நெல் எடுத்துட்டு அதுக்குன்னு கிடங்கு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கொள்முதல் கிடங்கு அதில் வந்து இப்போ காமராஜர் நீங்கள் ரோட்டில் போகும்போது ஏதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்த பில்டிங் எல்லாமே நீங்கள் நெல் கொள்முதல் கிடங்காக தான் இருக்கும். எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அதுக்கப்புறம் நெல் கொள்முதல் அந்த பெயிண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அரை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அது உள்ள ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இத்தனை மூட்டை இதில் வைக்கலாம், இதில் வந்து ஒரு 1500 மூட்டை 2000 மூட்டை வைக்கலான்றது இருக்கிறப்ப அதுக்கு அந்த அளவுக்கான மூட்டைகளை உள்ள தேக்கி அடைச்சி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பொதுவான இடங்களில் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க எல்லைக்குட்பட்ட இடங்களில் வச்சுட்டு அடிக்கடிக்கு வச்சு வைக்கிறப்ப திடீர்னு மழை வருதுன்னா அது வந்து சாதாரண ஒரு சின்ன இடம் கிடையாது, டக்குன்னு ஒரே ஆள் ஏறி எடுத்துலாம் போட்டி வைக்கிறதுக்கு வந்து பெரிய மலை மாதிரி குமிச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலையை அது தாப்பாய் போட்டு இழுத்து இது பண்ணுறதுக்கு குறைஞ்சோம் 4 பேர் தேவை, 4 பக்கம் பிடிச்சி இழுத்து. கண்டிப்பாக திடீர்னு ஒரு 10 நிமிஷம் நல்ல மழையாக பெஞ்சிச்சுன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய மழை அடித்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் நட்டம் ப்ளஸ் அரசாங்கத்துக்கும் நட்டம். கண்டிப்பாக அரசாங்கம் வந்து முன்னாடியே பில்லு போட்டுச்சு, ஒரு கிலோக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொல்லி சொல்லிடுச்சு, பில்லு எல்லாம் இருந்துச்சு, அக்கௌண்ட்டில் எல்லாம் ஏற்றுறது எல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறமும் மழை வந்து கிடச்சின்னா அரசு ஒத்துக்கிடுச்சு நான் எடுத்துக்கிட்டோம் கொள்முதல் எழுதினா எல்லாம் பில்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறமும் மழை வருது இதுவாகனா இப்போ அரசுக்கு தான் நட்டம் யாருக்காக இருந்தாலும் நட்டம் தானே அது. ஏன்னா இப்போ அரசோட நட்டம்ன்றது வந்து நம்மளோட நேரடி மறைமுக வரிப்பணம் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த மூட்டை வந்து தேங்கிறது அரசு அலுவலர் கூட அஜாக்கிரதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து ஒரு யூகிச்சு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போ கண் கூட நான் வர வழியிலே பார்த்தீங்கன்னா 2-3 டிபிசியை கடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபிசியில் மொத்தமாக குமிச்சு வச்சுருக்காங்க, கிட்ட வெளில பேசி போனால் 3000 மூட்டை இருக்குதுன்றாங்க. ஒவ்வொரு டிபிசியிலேருந்தும் மொத்த சம்மந்தப்பட்ட கொள்முதல் நிலையத்திலேருந்து மெயின் இடத்துக்கு அது மாவட்டத்துக்கு ஒன்று இல்லை சென்னைக்கு தலைமை இதுக்கு கொண்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியும் டாரஸ்ன்ற ஒரு பெரிய லாரி ஆமாம் 720 மூட்டை அதில் ஏற்றலாம்னு சொல்கிறாங்க. 750 மூட்டைன்னு வச்சுக்கிறேங்க. ஆனால் உள்ளே தேங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000-2000 மூட்டை தேங்கியிருக்கிறப்ப கிட்டத்தட்ட 3-4 டாரஸ் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பொருட்கள் அடங்கி கிடக்கு. அப்படி இருக்கிறப்ப எந்த அஜாக்கரையாக இல்லை பெருசாக அக்கறை எதுவும் காட்டாமல் அவங்க விட்டுட்டாங்களா, இல்லை அரசாங்கம் வந்து போதிய அளவுக்கு வண்டிகள் ஒதுக்கலையா, லாரிகள் அதுக்கு ஒதுக்கலையா அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நெற்கள் மூட்டைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 750 ஒரு வண்டிக்கு பிடிக்குதுன்னா ஒரு 1000 தொடரப்பவே எடுத்து மாற்றிட்டாங்கன்னா வெளியில் வைக்க வேண்டிய சூழல் வராது. தேவையில்லை மழை நிறைய போகிற சூழல், அதுக்காக ஒரு 4 பேர் வரணும்னு சூழல் கிடையாது, தார்பாய் போட்டு இழுத்து காட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதனால் இந்த ஒரு குறை மட்டும் ஒரு நீங்கா குறையாக இருக்கு? ஏன்னா நம்மளும் பல வருஷமாக நம்ம செய்தி பெரிய பெரிய செய்தி சேனல்கள் பேப்பர்லலாம் பார்த்துட்டோம், மழை வந்து திடீர்னு கொள்முதல் நிலையத்தில் வெளியில் வச்சுருந்தா எல்லாம் நனைஞ்சிருச்சு முளைச்சிருச்சு முளைச்சிருச்சு ஒன்றும் இல்லை. ஆமாம் இது வந்து நட்டம் தான், நட்டம் தான், மன வேதனை. அது வந்து சாதாரண உற்பத்தி செய்கிற ஒரு பொருளாக இருந்தாலும் இது வந்து இயற்கையாக வளர வச்சு நம்ம கொண்டு வரும்போது இது பெரிய மன வருத்தத்தை தான் நம்ம கண்டிப்பாக தரும். இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு நம்ம தீர்வு கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இன்னும் தீவிர கண்காணிப்பு. ஒரு டிபிசியில் அதாவது ஒரு டிபிசியில் நீங்கள் 750 மூட்டை ஒரு வண்டியில் ஏற்றக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா நீங்கள் 750 வரை காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. 250 இருக்குதா பக்கத்தில் 2 டிபிசியில் 250 ஒரே இதாக மொத்தமாக எடுத்துகிட்டு சூப்பராக சூப்பர் முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போயிடும். 750 மூட்டை வந்து இங்கே தேக்கணும் அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. கண்டிப்பாக பொதுவாக ஒரு பெரிய குடோன் பெருசாக அதாவது இங்கிலீஷ்லாம் வேற ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பண்டகசாலி மொத்த பொருளையும் கொண்டாந்து ஒரு இடத்துல செஞ்சதெல்லாம் கொண்டாந்து பொதுக்கி வச்சிருப்போம், எப்போ தேவையோ எடுத்துருப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் அருகில் இருக்கிற ஒரு பெரிய குடோன் அந்த மாதிரி ஏதாச்சும் கூட வச்சு நீங்கள் பாதுகாக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சில பேருக்கு தொழிலாக இருக்கலாம், ஆனால் விவசாயிகளுக்கு வந்து ஒரு 6 மாதம் போராட்டம் கண்டிப்பாக. அதை வந்து இப்போ கண்ணு முன்னாடி ஒரு ஒரே நாள் ஒரு மணி அது நம்ம கண்ணு முன்னாடி அந்த நெல் வந்து வீணாக போகிறத நம்மளால் ஒரு விவசாயியாக நம்மளால் பார்க்க முடியல, உண்மையிலே அதுதான். இப்போ இந்த டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில புகார்கள்லாம் வருது, என்னென்னா அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து 20 ரூபா 60 காசு கவர்மெண்ட் நிர்ணயிக்குது, அந்த தொகையை வந்து விவசாயிகள் யாருடைய வங்கி கணக்கு நேரடியாக வந்து அரசாங்கம் செலுத்திடுறாங்க. ஆனால் இவங்கள்டேந்து இந்த 40 கிலோ மூட்டைக்கு போடுறாங்களே இவங்கள்டேந்து 40 கிலோ இல்லாமல் 2 கிலோ எக்ஸஸாகவும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா
ஒவ்வொரு டிபிசியை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயிகள்கிட்ட கமிஷன் வாங்குவதாக தகவல் இருக்குது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாங்குறாங்களா இல்லை? வாங்குறோம் என்ன, இப்போ நம்ம நேரடியாக போய் அனுபவப்படல. நான் நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம், கண் கூட பார்த்துருக்கோம், நட்பு ஓட்டத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. எனக்கு வந்திருக்கு ஃபோனு, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அது அந்த எனக்கு ஒரு மூணு நபர்கள் இது சம்மந்தமாக கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 60 ரூபா கேட்குறாங்க, ஒருத்தர் 70 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணேன். இது எப்படி புகார் பண்ணலாமா, அதிலே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆமாம் கண்டிப்பாக. இதில் வந்து நான் தேடி வர நான் விசாரித்து வர பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே அந்த மூட்டை நம்ம வந்து நெல்லை கொண்டாந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்து ஃபில்டர் பண்ணி தூசியெலாம் தட்டினதுக்கப்புறம் மூட்டை கட்டி வைக்கிறதுக்காக ஒரு பணியாளருக்கு வந்து 10 to 20 ரூபாய் வரை அரசாங்கமே ஒதுக்கீடு செஞ்சு. சரி சரி, ஒரு மூட்டைக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு 10 to 20 ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒரு ஆளுக்கு 15 ஒரு ஆள் 20 ஒரு மூட்டைக்கு கட்டி முடிச்சு வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு 20 ரூபா அதிகபட்சம் வர தோராயமாக ஒரு அரசாங்கமே ஒதுக்கீடு செஞ்சு அது அரசு சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு அனுப்பி அவர் எடுத்து பிரித்து கொடுத்துறாரு. வேலைக்கு வந்து 5 பேர் 3 பேர் 4 பேர் வச்சுக்கிறாங்க, ஒரே ஆள் பார்க்க முடியாதுன்றதால அந்த 20 ரூபாவோ இல்லை 15 ரூபாவோ மூணு பேருக்கு பிரித்து கொடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 மூட்டை வருதா, 20000 மொத்தமாக வண்டி கேங்கில் போட்டுறாங்க, அந்த காசை வந்து அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க. அது இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் செயல்பட்டுருக்காங்க. அது போக நெல்லை போடும்போது ஒரு சில அதிகாரிகள் வந்து பணம் கேட்பதாக நிறைய பேச்சுகள் கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம நெல்லை போட்டால் போதும், மழை வந்து நனைஞ்சிடக்கூடாது, வேறு வழி இல்லை, வீட்டில் கிடந்து வீணாக போகிறதுக்கு ஒரு 100 ரூபா 500 ரூபா நட்டமானாலும் பரவாயில்ல போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் வாலண்டியராக கொண்டு போய் அந்த காசை கொடுக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. என் நெல் நல்லா தான் இருக்குது, என்றைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் புக் பண்ண டேட் அன்றைக்கி நானே போட்டுக்கிறேன்னு நினச்சி பொறுமையை காத்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்டையும் அவசரப்பட்டு காசு வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து கண்டிப்பாக அரசின் கவனத்திற்கு நம்ம கொண்டு செல்லணும். ஏன்னா விவசாயிகள் வந்து ஒரு கிலோக்கு வந்து 20 ரூபா இவ்வளோ சொல்லுவோம், 20 ரூபா 60 காசு சம்பா நெல் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கிறப்ப ஒரு மூட்டைக்கு வந்து 20 ரூபா அரசாங்கமும் லோடு மேனுக்கு கொடுக்குறப்ப லோடு மேனுக்கு தனியாக 20, அது போக 40 ரூபா அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள் மேற்பார்வை பண்ணக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய இதாக. இது வந்து இனிமேல் நடக்காமல் இருந்தால் விவசாயிகள் கண்டிப்பாக அதாவது கொள்ளைன்னா ஒரு சில இதில் நம்ம வந்து அனுசரிச்சுப்போம், ஆனால் இந்த இதில் வந்து கண்டிப்பாக மற்ற விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு போயிடலாம். இது வந்து நம்ம விவசாயி இதில் தான் கொஞ்சம் வருமானம் பார்க்க முடியும். இதில் வந்து இதுலேயுமே வந்து விஓவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவர் காசு கேட்குறாரு அப்படின்றாங்க. அதுபோக வந்து இந்த மாதிரி டிபிசியில் அதிகாரிகளும் காசு கேட்குறாங்க. ஆனால் விவசாயி 4 பக்கமும் இன்னமும் அடித்து நொறுக்கி அவனை உட்கார வைக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த ஒரு பதிவே நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தங்கள் இல்லை குறைபாடுகள் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த டிபிசியோட வெப்சைட்லேயே சேவை மையம் அதிக ஃபோன் நம்பரும் அதிலே இருக்குது. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் புகார் இருந்தாலும் கருத்து இருந்தாலும் நீங்கள் அந்த தாராளமாக அந்த டிபிசி வெப்சைட்டில் நம்ம கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தந்துடும். கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் புகார் செய்யலாம், என்ன தகவல் கொடுக்கணுமோ நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கிட்ட ஒரு தம்பி வந்து இது சம்மந்தமாக கிளாரிஃபிகேஷன் கேட்டான். ஆல்ரெடி நான் சொன்னேன், அதாவது பயம் அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதிப்பு வந்துருமோ. எல்லா விவசாயிகளுக்கும் உள்ளதை நெல்லை கொண்டே அங்கே போட்டோம், ஒருவேளை நம்மளுக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஐயோ போச்சே நெல் போயிருமே நம்மளால் போட முடியாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்கிறதுனால அவங்கள வந்து எதிர்த்து ஒரு சில விஷயங்கள் ரூல்ஸை நம்ம கேட்குறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன், இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இப்போ கூட ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி கூட வந்துட்டு போனார் அவர். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மூவ் பண்ணேன், உண்மையிலே வேறு மாதிரி அங்கே இருந்துச்சு நடைமுறை எல்லாமே மாற்றி அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில ஆளுகள்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி அது இப்படி தான் நடக்கணும்ப்பா இப்படி தான் பண்ணணும்ப்பா அப்படின்னு சட்டம் ஏற்றப்படாத சட்டத்தை அங்கே சொல்லி அப்படி பேசணும்னு சொன்னார். அந்த மாதிரி புகார் பண்ணாதான் ஒரு தீர்வு வந்து கட்டாயம் கிடைக்குது இல்லையா? நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் விஜிலன்ஸோட சொல்லலாம். நீங்கள் 20 ரூபான்ற 20 ரூபா தானப்பா அது என்னப்பா பெரிய காசுன்னு நினைக்கலாம். அந்த 20 ரூபாய்க்கு ஒரு பிச்சைக்காரர் வந்து ஒரு தெரு ஃபுல்லாக பிச்சை எடுத்தால் அந்த 20 ரூபா கிடைக்கும். உண்மைதான். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நீங்கள் ஒரு மூட்டைக்கு 20 ரூபா நீங்கள் கணக்கு பண்ணுறப்ப ஒரு ஆள் 50 மூட்டை 100 மூட்டை விவசாயிகள் எல்லாமே ஏக்கர் கணக்கில் எல்லா விவசாயம் வச்சுருக்கு. பெரும் ஜமீன்தார்கள் பெரிய பெரிய மிராசுதாரர்கள் தான் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்காங்க. சாதாரண ஒரு கால் குறுக்கம் அரை குறுக்கம் வச்சுருக்காது. 10 மூட்டை 20 மூட்டை வச்சுருக்கவங்களோட சூழ்நிலையெல்லாம் அவங்ககிட்ட 40 ரூபான்னு சொல்லி வாங்குறப்போ போட்ட மூட்டைக்கும் அதுக்கும் ஏற்றுக்கூலி அந்த வயல்லேருந்து கொண்டாந்து நெல்லை கொள்முதல் நிலையத்துக்கு வச்சு
கொண்டு வர எல்லா இதையும் செலவு பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒன்றுமே நிற்கும், ஒன்றுமே மிச்சம் ஒன்றுமே மிச்சம் குடிக்கிற கூட காசு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுவாங்க கண்டிப்பாக. முடிந்த வரைக்கும் அத்தனை விவசாயிகளும் பயன்பெறும் விதமாக இந்த வீடியோ வந்து பகிருங்க. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அரசு அலுவலர்களையோ இல்லை அதிகார அமைப்புகளையோ குற்றம் சாட்டணும் குறை சொல்லணுங்கிறது கிடையாது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கணும். மொத்தத்தில் மக்களுக்கு அரசு கொண்டு வருகிற திட்டங்களை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒன்று தான் நம்மளோட நோக்கம். அதற்காக தான் நம்ம காணொலி வெளியிடுறதும் கூட. இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். நிச்சயமாக வேறொரு காணொலியில் வேறொரு விழிப்புணர்வோடு நாங்கள் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.